தமிழ் மதபோதகரின் மோசமான செயல், பல தமிழ் இளம்பெண்கள் துஷ்பிரயோகம். சுவிட்சர்லாந்தில் தமிழ் மதபோதகர் ஒருவர் இளம்பெண்களுடன் பாலியல் ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக 20 மினிட்ஸ் ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. 2019 பேர்ன் நகரில் தமிழ் மதபோதகருக்கு எதிராக பல இளம்பெண்கள் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். இது தொடர்பில் பல பெண்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதில் ஒருவர் 13 வயதான சிறுமி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுவிஸ் ஊடகம் ஒன்றுக்கு கிடைத்த புதிய வீடியோக்களில் மதபோதகர் ஒருவர் ஒரு விசுவாசியுடன் வீடியோ அரட்டையில் ஈடுபடுவதாகவும் அந்த பெண்ணிடம் தகாத முறையில் உடலை காண்பிக்குமாறும் கோரியுள்ளார். இந்த காணொளி கடந்த வாரம் வெளியான நிலையில் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோக்கள் பரவ ஆரம்பித்ததிலிருந்து அதிகமான பெண்கள் முன்வந்து இதே போன்ற அனுபவங்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளனர். குறித்த மதபோதகரிடம் பணியாற்றிய தேவாலயத்தின் நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சர்ச்சைக்குரிய மதபோதகருக்கு எதிராக 13 வயது யுவதிகள் உட்பட 20 பெண்கள் இதுவரையில் முறைப்பாடுகளை பதிவு செய்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் மதபோதகர் தன்னை ஒரு தேவதை என்று கூறியதாகவும், தான் சிறுமியாக இருந்த போதிலும் தன்னை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக தெரிவித்துள்ளார். மற்றொரு பெண் போதகரின் துஷ்பிரயோக முயற்சிகள் குறித்து முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவம் இடம்பெறும் போது தானும் 13 வயதுடைய சிறுமி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் புதிய குற்றச்சாட்டுகள் குறித்து போதகர் இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை. எனினும் அவரது வழக்கறிஞர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்ததுடன் அவை போலியான குற்றச்சாட்டுகள் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சில விசுவாசிகள் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் மதபோதகர் சதியால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.